வெல்கம் டு தூர்வாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேபி பொட்டேட்டோ ஜீரா ஃப்ரை. இது ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பேபி பொட்டேட்டோ, உப்பு போட்டு மஞ்சள் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் இருக்கும். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வறுத்த வெந்தயத்தூள், வறுத்த ஜீரகத்தூள், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிர், அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பொட்டேட்டோ, தயிர் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன், மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தக்கபடி, எங்களுக்கு 1 ஸ்பூன் போதும். மிளகுத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கூட அவங்கவுங்க வாசனைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன் போதும், கசக்கும் ரொம்ப போட்டால். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நான் 1/2 உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதோட சேர்த்து உப்பு, தனியாத்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா தயிர்லேயே மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் வச்சு 20 நிமிஷம் ஊறணும்னா சாதம் ஃப்ரையாக பண்ணி தழுதெல்லாம் வச்சுக்கிட்டாக்கா சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சுருளை வதக்கணும்னா இறக்கணும்னா ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா ட்ரை ஆகிட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். இன்னும் கூடயும் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ரசம் சாதத்துக்குலாம் நல்லா மேட்ச் ட்ரை பண்ணிட்டு வகையான பேபி பொட்டேட்டோ ஜீரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.